பை ஸ்டேட்டஸில் இருக்குது. இந்தியா போல்ஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெட். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, ஏடிஎக்ஸு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கடுத்தது வந்து நம்ம 1 ஹவர் போய் பார்ப்போம் அங்கே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 1 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பை ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 வரைக்கும் போகும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப ஹை வால்டலிட்டியாக இருக்குது, நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னன்றதையும் பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செல்ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இங்கே ஏடிஎக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செல்ட்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. நம்ம 1 ஹவரில் போய் பார்ப்போம் அங்கே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேஸ்ட் ஆன் தட் 1 ஹவர் ஸ்டேட்டஸ் யூ கேன் டூ பை ஆர் செல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கன்னா ஃபிபனாசியை வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஸ்விங் லோவில் வந்து ஸ்விங் ஹை போட்டிங்க அப்படின்னா வந்து செல் வந்து எது வரைக்கும் போகுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வச்சுக்கிட்டு இங்கே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செல்ட்ரெண்ட் வந்து 50 வரைக்கும் போகும். அதாவது வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 8275.38 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். பேங்க் நிஃப்டியுமே வந்து உங்களுக்கு செல் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி போயாச்சு. 1 ஹவர் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் ஸோ நீங்கள் இப்போ வந்து பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது ஸ்ட்ராங் செல் ட்ரெண்ட். நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கோ அப் டு 50 வரைக்கும் ஃபிபொனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் போகும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18,646.06. ஸோ 15 மினிட்ஸில் போய் பார்க்கலாம் இது எது வரைக்கும் போகுது. ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். பட் இது வந்து இப்போ ஸ்ட்ராங் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ட்ரேட் பண்ணுறன்றதை கைட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.